மதுரை அழகர் கோவிலில் உள்ள ஸ்ரீ கள்ளழகர் கோவில் ஆடித்தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோட்டையூர், வேளாங்குடி உள்ளிட்ட கிராம மக்கள் ஒரு மாதம் முன்பே தயாராகினர். விழாவையொட்டி இக்கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பாரம்பரிய முறைப்படி 7வது தலைமுறையாக 25க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளில் 2 நாள் பயணமாக 150 கிலோமீட்டர் தூரம் பயணித்து விழாவின் முதல் நாளான நேற்றே அழகர் கோவில் வந்தடைந்தனர். முதல் நாளில் தங்களது குலதெய்வமான அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமிக்கு முடி இறக்குதல் உள்ளிட்ட நேர்த்தி கடன் செலுத்தினர். 2ஆம் நாள் தேரோட்டத்தில் பங்கேற்று வழிபாடு செய்த பின் கிடா வெட்டி அசைவ விருந்து வழங்கினர். அதைத் தொடர்ந்து அழகர் கோவிலில் இருந்து நாளை புறப்பட்டு 2 நாள் பயணமாக ஊர் திரும்புகின்றனர். 7வது தலைமுறையாக நடக்கும் பாரம்பரிய மாட்டு வண்டி பயணத்தில் கலந்து கொள்ள வெளிநாட்டில் வசித்தாலும் விடுமுறை எடுத்து கிராம மக்கள் பங்கேற்று பாரம்பரிய பெருமைகளை பறைசாற்றி வருகின்றனர்.